ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சுட சுட சாஃப்டான பஞ்சு மாதிரியான இட்லிக்கு நல்ல ஒரு காரசாரமான கத்திரிக்காய் தக்காளி சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறேன். நல்ல ஒரு சூடான சாஃப்டான இட்லி எடுத்து வச்சுட்டு ரெண்டு கரண்டி கத்திரிக்காய் தக்காளி சட்னியும் சேர்த்துட்டு இட்லி மேலே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இட்லியும் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறோன்றத பார்க்கலாம். கத்திரிக்காய் சட்னிக்கு முதல்ல நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். நான் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு பிஞ்சான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை நடுபாகத்தில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணும்போது நமக்கு கத்திரிக்காய் வதங்குற டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்து ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பாதி அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கடலைப்பருப்பு பாதி அளவுக்கு வறுபடணும். நல்லா எண்ணெயிலே பொரியட்டுங்க. கடலைப்பருப்பு பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்தம்பருப்பு இல்லைனா வெள்ளை உளுந்தம்பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப நிறம் மாறக்கூடாது. 1 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 12 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும், அதனால் 1 12 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கும் போது காரம் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். எண்ணெயிலேயே வரமிளகாய் நல்லா வறுபடணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. மிளகாய் நல்லா வறுபட்டுச்சு, நான் இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிறேன். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டேன். அதையும் வெண்ணெய் இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு இருக்குது. அதே எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கலாங்க. கத்திரிக்காயில் வந்து பச்சை வாசனை வரக்கூடாது, அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். 1 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலைலாம் சேர்த்து நம்ம சட்னி அரைக்கும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாசனையும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன தக்காளி தாங்க எடுத்துக்கிறேன். இது 1/5 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளினா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கட் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நமக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே பேன்லேயே நறுக்கின தக்காளி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தக்காளி எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி தோல் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதே எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கினா தாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்ச கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து பாதி அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு மேலே தக்காளியும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கின தக்காளி சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஓரளவுக்கு ஃபைனாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூனாக கம்மியான அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். 2-3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். அதே பேன்லேயே அதே எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி செஞ்சோன்னா நமக்கு சட்னி கெட்டு போகாமலும் இருக்கும். 2 நாளைக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இது இட்லி தோசை ஊத்தப்பத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான சாதத்து கூடையும் இந்த சட்னி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அடுத்து தயிர் சாதத்துக்கு இந்த கத்திரிக்காய் தக்காளி சட்னி அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நல்லா மூடி போட்டு நம்ம 5 நிமிஷம் 5-7 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோன்னா நமக்கு அல்வா மாதிரி நல்லா கலந்து நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உப்பு காரமாக ரொம்பவே கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன்.
நான் இன்றைக்கி இட்லி கூட தாங்க நீங்கள் இந்த சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். அடுத்து நல்ல சுட சுட சாஃப்டான இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இன்றைக்கி இட்லிக்கு இட்லியும் சட்னியும் வச்சு சாப்பிட போகிறோம். நல்ல சூடான இட்லி எடுத்து வச்சுட்டு ரெண்டு கரண்டி கத்திரிக்காய் தக்காளி சட்னி எடுத்து வச்சுட்டு இட்லி மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது உப்பு புளிப்பு காரத்தோட ரொம்பவே பேலன்ஸ்டாக ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய ரெசிபி பிடிச்சதா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க, உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாசமையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.